முதல் மூன்று திருவிழா திருஞான சம்பந்தர், அடுத்து இருக்கக்கூடிய மூன்று திருவிழா அப்பர் சுவாமிகள், ஏழாவது திருமுறை மணிவாச பெருமான் பாடியத சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கிறார், எட்டாவது திருமுறை மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார், ஒன்பதாம் திருமுறைய ஒன்பது பேர் பாடியிருக்கிறாங்க, பத்தாம் திருமுறைய திருமந்திரம் என்று சொல்லுவோம். அந்த திருமந்திரம் 3000 பாடல்கள் உடையது, ஒன்னு ரெண்டு இல்லைங்க, 3000 தமிழ் மந்திரங்கள். நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் இந்த பத்தாம் திருமையை பாடிய திருமூல நாயனார் பாடிய திருமந்திரம். அடுத்ததாக வரக்கூடிய 11ஆம் திருமுறை 12 பேர் பாடியிருக்கிறார், காரைக்கால் அம்மையார் வந்து நக்கீரர் முதலாகிய 12 பேர் பாடியது 11ஆம் திருமுறை. இறுதியாக வரக்கூடியது பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய சேக்கிரார் பாடிய 12ஆம் திருமுறை. ஆக இது வந்து அற்புதமான ஒரு விஷயம். இந்த திருமுறை எது என்று சொன்னால், நான்கு வேதங்களிலும் உள்ளடக்கிய ஒரு விஷயம். நமக்கு நான்கு வேதம் இருக்கு, ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், கடைசி அதர்வண. இந்த நான்கு வேதம் தான் திருஞான சம்பந்தர் பாடல அப்பர் சுவாமி பார்த்தா கடைசியில் எல்லாமே மறைகள் நான்கு மறை என்று திரும்ப திரும்ப சொல்வாங்க. இந்த மறை தான் நமக்கு அடிப்படையாக இருப்பது இந்த நான்கு வேதங்கள். இந்த நான்கு வேதங்களை நம்மால் படிக்கவே முடியாது. காரணம் சொன்னா, வேதங்கள் இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவை, அது ஒளிகளாக, ஒரு ஒளிகளாக அப்படியே ஆகாயத்தில் வந்த அந்த ஒளிகளை ரிஷிகளும் முனிவர்களும் காதிலே வாங்கி கொண்டார்கள், அதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது செவி வழியாக கர்ண பரம்பரையாக இந்த வேதம் ஒருவர் காதில் ஓதி இன்னொரு காதில் ஓதி அப்படியே வந்தது தான் கர்ண பரம்பரை. கர்ணம்னா காது, இந்த காது வழியாக இந்த வேதங்கள் ஓதப்பட்டது. உங்களுக்கு நல்லா நினைச்சு பார்க்கலாம், ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு அர்த்தம் தெரியாத யாரு? பிரம்மனை சிறையில் அடைச்சிருவான் முருகப்பெருமாள், தெரியலீங்களா? ஆமா, சிறையில் அடைச்சிட்டோன்னு அவரை சிறையில் இருந்து மீட்பதற்காக சிவபெருமான் வருவார். முருகன் கிட்ட கேட்பார், முருகன் சின்ன பையன், எதற்காக நீ பிரம்மனை சிறையில் அடைத்தான்னா, ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு அவர் மந்திர வழக்கம் தெரியல, பொருள் தெரியல, அதனால சிறையில் அடைத்தேன்னு சொன்னார். அப்போ சிவபெருமான் கேட்கிற முருகன் கிட்ட போய், உனக்கு தெரியுமா மந்திரத்தினுடைய பொருளை? ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய உட்பொருள், அதனுடைய விஷயத்தை உனக்கு தெரியுமா அப்பான்னு சொல்லி சிவபெருமான் முருகனை கேட்கும் பொழுது, முருகன் எனக்கு தெரியும் சொல்லி, சரி அதை எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்ப குரு மேல நிற்கணும், சீன கீழே குடியும் இல்லையா, சிவபெருமான் குனிந்து முருகனிடம் போய் காதல் கொடுத்து கேட்பார். ஏன்னா இந்த வேதங்கள் வெளியே தெரியக்கூடாது, வெளியே தெரிந்தால் மற்றவர்கள் கேட்டால் அந்த வேதத்துடைய உட்பொருள் போயிட்டு சொல்றாங்க. அதனாலதான் சிவபெருமான் காதை கொடுக்க முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை மோதுகின்றார். இப்படிதான் மந்திரம் வந்திருக்கு. இந்த மந்திரம் வழி வழியாக வழி வழியாக யுகங்களாக பல யுகங்கள் தாண்டி நம்முடைய நாயன்மார்கள் அருளாளருக்கு இந்த மந்திரம், இந்த மந்திரத்தை அவர்கள் பெற்று இப்படியே மந்திரத்தை சொல்லிட்டு தான் இப்படி பாமர மக்களுக்கு போய் சேரணும்ல. இறைவனுடைய அருள் எல்லாம் இல்ல, அந்த சிவபெருமானுடைய புகழும் அவனுடைய திருவிளையாடல்கள் அவனுடைய மகிமெல்லாம் பாமர மக்களுக்கு போய் பட்டி தொட்டி எல்லாம் போனோம். ஏன் போனோம்? 13ஆம் நூற்றாண்டுல தென்னாட்டுல, நம்மளோட தமிழ்நாட்டுல 13ஆம் நூற்றாண்டுல அப்பொழுது ஆண்ட மன்னவர்கள் எல்லாம் அரசன் எவ்வளியோ குடிகளும் அவ்வளியதான். அரச மதம் மாறினா மக்கள் மதம் மாறிடுவார். ஏன்னா அவங்களுக்கு பேச்சு கிடையாது, பேச்சு சுதந்திரம் கிடையாது. இவன் பாத்தீங்களா, சுல்தான் ஏதாவது சொன்னா போ உடனே பேசுறது, அது இது போட்டு ஏதாவது சொல்லிடுறாங்க, அகவன் சொல்லிடுறாங்க, அப்புறம் மாட்டிக்குவாங்க. பேச்சு சுதந்திரம் அந்த காலம் சுதந்திரமே கிடையாது. ஆக அரசன் மதம் மாறினால் மக்களை மாறிவிடையா சொன்னா, அந்த காலத்துல 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டுல சைவ மதம் பெருசா ஒண்ணும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்க, தமிழ்நாட்டில் தென்னாடு சொல்லுவாங்க, திராவிட நாடு, திராவிட நாடுன்னா அந்த கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளே அடைக்கத்தான் திராவிட நாடு தென்னாடுன்னு சொல்லுவோம். சேர சோழ பாண்டிய நாடு மூன்று பேர் ஆண்ட நாடு. இந்த தென்னாட்டில் அப்பொழுது சைவமும் வைணவம் எங்கோ ஒரு மூலையில முடங்கி கொண்டிருந்தது. அப்போ ஓங்கி இருந்த சமயம் வந்து பௌத்தமும் சமணமும் தான், இந்த சமண மதம் பௌத்த மதம் ரொம்ப உயர்வாக இருந்தது. மணிவா
வாசல் பெருமான் படிச்சா தெரியும், அப்பர் சுவாமி படிச்சா தெரியும். அப்பர் சுவாமி முதல்ல எங்க இருந்தார்? சமண மதத்துல தான் இருந்தார். போய் அந்த சமண மதத்துல இருக்கிற அங்க போய் மந்திரியா இருந்தார் அப்பர் சுவாமி. அப்பதான் வந்தார் அந்த பக்கம். இப்படி அந்த சமணமும் பௌத்தமும் போந்தி உலகந்து ஆட்சி ஆட்டுகிற திருநாட்டுல மீண்டும் சைவமும் வைணவும் தழைத்தது. யாரால? இந்த நால்வரால். நால்வர் நாம் சொல்ற திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசர், இந்த நான்கு பேரும் ஒவ்வொரு பட்டி தொட்டியெல்லாம் போய் பிரச்சாரம் செய்து எளிமையான பக்தி வழிபாட்டை காட்டினாங்க. ரொம்ப சுலபமா சமணத்துல முடி வைக்க கூடாது. ஆடாதாலும் பண்ணாலும் மறிச்சுதான் இருக்கு. அறிவியலிகார் கைவினை செய்து என் பிராண் அடி கடல் போட்டுன்னு சொன்னார். செய்வினை, இந்த கையால செய்வினை வந்து தீண்டப்பெறா திருநீல கட்டன் சொன்னாரு சமூக பெருமாள். ரொம்ப அழகா சொல்றாரு. சமணர்கள் செய்யறதுனால வேண்டாம், முடி இழுத்துதான் வந்து சொர்க்கலோகம் கிடைக்கும் அல்லது முக்தி பேர் கிடைக்கும் அதெல்லாம் இல்ல. நம்முடைய சமயத்துல நீ முடி நல்லா வச்சிருக்கலாம், அழகா இருக்கலாம். அதுக்கு இதுக்கெல்லாம் உபாயம் கிடையாது. கடவுளுக்கு சிவபெருமான் கைகளை கொடுத்திருக்கிறாரு, வாயை கொடுத்திருக்கிறாரு. மனம் மொழி மெய்யால இறைவனுக்கு மட்டுமே தொண்டு செய், இறைவன் உன்னை ஆட்கொண்டு அனுப்புவார் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்தாங்க. மீண்டும் சைவம் போட்டியிருந்தது, மீண்டும் வைணவம் வந்தது. அதற்கு வித்துண்டவர் தான் இந்த நால்வர். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தர், அதன்படிதான் மக்கள் வந்து இறைவனை நோக்கி சுலபமான வழியை சொன்னாங்க. இந்த நாலு பேர் மட்டும் இல்ல, 27 பேரும் அந்த மொத்தர் கொண்ட 12 திருமுறை பாடல்கள் எல்லாரும் சொன்னது என்னது? எளிமையான வாழ்க்கை முறையை நமக்கு தந்தார்கள். அந்த நாலு பேர் தான் நமக்கு வழிகாட்டினார்கள். அந்த நாலு பேர் தான் இறைவனை எப்படி அடைய முடியும், இந்த வாய் என்ன செய்யணும், இந்த கண் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. கண்கால் காண்மீன்களோ ஒவ்வொரு உறுப்பும் என்ன செய்ய வேண்டும்? கண்ணு படைச்சிருக்கிறா, வாய் படைச்சிருக்கிறா, மூக்கு படைச்சிருக்கா, மூக்கே நீ முரலாய் சொல்ற ஒவ்வொன்றும் என்ன செய்ய இவங்கதான் நம்ம வாழ்ந்து கட்டி அதைத்தான் நம்ம ஓதுவாரு சொல்லி கொடுக்கிறேன். முத பாட்டு பாட்டோம், தோடுவரி செய்ய பாட்டோம், அடுத்து கூட்டாயம் பாடணும், அடுத்து சுந்தருடைய பாடலர் பாடல் பாடணும். இப்படி நிறைய பாடல் பாடிக்கொண்டே இருக்கோம். இந்த பாடல்கள் வெறும் பாடல்கள் அல்ல, இந்த பாடல்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய மந்திரங்கள், தமிழ் மந்திரங்கள். இந்த மந்திரங்களை எப்படி படிக்கணும்னு சொன்னா, ஊடுருக உள்ளமுருக கசிந்து பாட வேண்டும். பாடற காதலாகி கசிந்து கண்ணீர் மழுகியது போல். அப்பர் சுவாமி சொல்ற போல, நெக்கி நெக்கி நினைப்பவர் நெஞ்சுள்ள புக்கு நிற்பர் பொன்னார் சடையும். தப்பு இன்ஸ்டன்டா அவர் உட்கார்ந்து பாடணும். ஏன்னா நெக்கி நெக்கி உருகி பாடணும். அப்பர் சுவாமி பாடினா ஒரு பாட்டு, ரெண்டு பாட்டு, மூணு பாட்டு, நாலு பாட்டுலாம் பாட மாட்டார். நெய் மறந்து பாடிக்கொண்டே இருக்க அடுத்தது தொண்டை கண்டிக்கும். அப்படிப்பட்ட அருளாளர்கள் பாடிய பாடல நமக்கு இங்க விளக்கத்தோடு ஓதுவார் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த வகுப்பு சிறப்பாக அமைய வேண்டும் சொன்னா நீங்க நிறைய பேர் தெரியப்படுத்தணும். எல்லாரும் நாம் அடைந்த பையனு எல்லாரும் அதை அறிய வேண்டும். அதுக்காக தான் இந்த வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஏன்னா தமிழ் மந்திரத்தை நாம் பரப்ப வேண்டும். புரியாத மொழியில இறைவனை வழிபாடு செய்யறதும், தெரிந்த மொழியில இறைவனை வழிபாடு செய்யணும். ஏன்னா அந்த மந்திரங்கள் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கு. ஒரு இலைய சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னு சாப்பிட, இந்த வாழையில போடுறோம்ல தலைவாழை போடும் பொழுது பல பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும், அது பரிமாறுறதும் குழப்பம் இருக்கும். தலைவாழைய இந்த பக்கம் துணி வாய இந்த பக்கம் போடுறதா, அறிந்த பக்கத்தை இந்த பக்கம் வலது பக்கம் வைக்கிறதா, யாருக்கும் அப்பர் சுவாமி சொல்லி காட்டி இருக்கிறார். அப்போது அடிக்கிற புராணத்துல பாத்தீங்கன்னா, அந்த தலைவாழையை அறிந்த பக்கத்தின் வலப்பகுதியாகவும் நுனி பகுதி
இடப்பக்கமாக வைக்க வேண்டும் சொல்லி காட்டியிருக்கேன். இதெல்லாம் நான் அவதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மேலே நிறைய படிக்கணும், நிறைய பாடல உணரணும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வகுப்பு வாங்க. இந்த திருமுறை பாட முடிஞ்ச உடனே ஒரு 20 நிமிஷம் சொற்பொழிவு கொடுப்பாங்க, யாராவது வந்து கூப்பிட்டு ஏற்பாடு செய்வார். ஆக இந்த வகுப்புல நீங்க எல்லாம் நிறைய பேர் கலந்து கொள்ள வேண்டாம். இந்த வகுப்பு ஏதோ இன்று தொடங்கப்பட்ட வகுப்பு அல்ல. சப்பா மாரியம்மன் கோயில் 40 வருஷத்துக்கு முன்னாலே தொடங்கிட்டாங்க. 40 இயர்ஸ் 80ல் என்னவோ தொடங்கப்பட்ட வகுப்பு. அங்க நீண்ட காலம் நடந்த அந்த வகுப்பு அதன் பிறகு பன்சா ராமலிங்கேஸ்வரர் கோயில தொடர்ந்து நடந்தது. அங்க நான் பல முறை வந்திருக்கேன், ஸ்டாப்பாங்க நான் போனதில்லை. பன்சா ராமலிங்கேஸ்வரர் கோயில வந்திருக்கிறேன், அங்கேயும் நிறைய பேசியிருக்கு, நிறைய நல்ல சிறப்பான மக்கள் வந்திருக்கிறேன். இந்த கோவிட் காலத்துல எங்கேயும் வகுப்பு நடத்த அனுமதி இல்லை, அதனால மீண்டும் தொடங்கி இருக்கிறார். இவ்வளவு சிரமப்பட்டு இந்த வகுப்பு தொடங்கி இருக்கிறார் அவர் யாரு தெரியுமா? அர்த்த ஞான ஏற்பாடு. அர்த்த ஞானம்னா ஒரு அந்த சமய வகுப்பு ஏற்படுத்தி அதனுடைய பொறுப்பாளராக இருந்தவர்கிட்ட சகோதரர் திரு அரவிந்தர், ஐயா வாங்க அரவிந்தர் கொஞ்சம் வாங்க அறிவுப்படுத்துவோம். ஏன் தெரியாம எல்லாம் போயிட்டா எப்படி? ஐயா இவர்தாங்க திரு அரவிந்தர், இந்த அர்த்தஞான அமைப்பினுடைய தலைவராக இருந்து இந்த அற்புதமான ஒரு கைங்கரித்த எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கக்கூடிய பெரிய மாமனிதர். ரொம்ப வணக்கம், நன்றி அவர்கள். எல்லாரும் ஓம் சொல்லுங்க அவர்கள். யாரும் செய்யறதுக்கு துணியிருந்தீங்க. அவர் ரொம்ப சிரமப்பட்டு கிரீன்ஃபீல்ட்ஸ்ல சென்ட்ராவே ஒண்ணு வச்சு அங்க திருமுறை வகுப்பு நடக்குது, சைவ சைவ சித்தாந்த வகுப்பு நடக்குது, திருமுறை பாடல் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு, நிறைய வகுப்பு இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு இங்க இந்த கோயில்ல இந்த கற்பக விநாயகர் கோயில் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கு. ஐயா தலைமை நச்சிருந்தாருங்க, அவருடைய மிகப்பெரிய ஆதரவோடு இந்த வகுப்பு நடக்குது. கோயில் நிர்வாகம் நமக்கு ஆதரவு கொடுக்கும், வேற யாரும் இல்லைங்க. கோயில் என்னென்னவோ செய்யறாங்க, வகுப்பு நடக்கிறதுக்கு சொற்பொழி நடக்கிறதுக்கு நமக்கு முறையான ஒரு ஆதரவு எங்கேயுமே கொடுப்பது கிடையாது. எல்லாம் பொருள் ஈட்டுவதில் தான் கவனம் இருக்கிறாங்க. அவங்க சமய வகுப்பு நடத்தணும் அப்படின்னு இல்லை, கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வகுப்பு தொடர்ந்து நடைபெறும். சில விஷயங்களை சொல்லணும்னு தெரிஞ்சது. இன்றைய வகுப்பு வந்து யாராவது வந்து 30 பேர் தான் வருவாங்கன்னு, ஏன்னா அன்னைக்குதான் தொடங்குது இல்லையா. ஆனா இன்னைக்கு 30 பேர் கூட வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து இன்னும் கூட்டம் அதிகமா வரணும். வகுப்பு முடிஞ்சோன்னு உங்களுக்கு உணவு ஏற்பாடு பண்ணிருக்கு, தயவு செய்து மறக்காம உணவு ஏற்றுக்கொடுங்க. புத்தான கூட போகலாம், ஏன்னா 30 தான் எஸ்டிமேட் போட்டிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த பஞ்சபுராணம் தெரிந்து கொள்ள வேண்டும், சமய வகுப்புகள் தெரிஞ்சு கொள்ள வேண்டாம், அர்த்த ஞானம் யூடியூப்ல போனீங்கன்னா எல்லாம் தெரியும். இல்லை ஐயா திரு அரவிந்தர் தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு எல்லா விவரம் சொல்லுவாரு. புறப்படுறதுக்கு முன்னால உங்களுடைய தொலைபேசி எண்களை கொடுங்க, ஏன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்தா அடுத்த வாரம் வகுப்பு எத்தனை மணிக்கு தொடங்கும், இல்லை வகுப்பு இருக்கா, இல்லை திடீர்னு கோவிட் வந்துருச்சு என்ன பண்ணுறது, உள்ள விட மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் தெரியப்படுத்துவா. இந்த டெக்ஸ்ட் புக் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த புக்கு பாருங்க, இந்த புத்தகத்தை வர தவறாம கொண்டுட்டு வாங்க சரிங்களா. இவ்வளவுதாங்க சொல்ல வேண்டிய விஷயம். மீண்டும் சொல்லுகின்றோம், திருமுறையை படித்து வந்த நீங்கள் உண்மையிலே புண்ணியம். இவ்வளவு பேர் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களாம் தெரியல, நாம தெரிஞ்சுக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வகுப்பை தொடர்ந்து நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காரணம் என்ன? எல்லோரும் ஒன்றாகவே சிவனருள் பெற வேண்டும். வெற்றி பேர் முருகனுக்கு நன்றி, வணக்கம். ஐயா குருகல் ஐயா வாங்கய்யா, உங்களை அறிவுப்படுத்தணும். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, உங்களை ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த உணவுங்க சரி, நன்றிங்க உணவு.
கடைசியாக பாடலாமா? பத்து ரூபா முடிஞ்சோன்னா அதிகாரம் பத்து ரூபா.